கோவை மாவட்ட வரி ஆலோசகர் சங்கத்தின் 15ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு பட்டிமன்றம் மற்றும் குழந்தைகளுக்கான பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. மத்திய மற்றும் மாநில வரி விதிகளுக்கு இணங்க தங்களின் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த நிதி ஆலோசனை மற்றும் வரி தொடர்பான சேவைகளை வரி ஆலோசகர் செயல்படுத்தி வருகின்றனர். இத்தகைய வரி ஆலோசகர் சங்கத்தின் கோவை மாவட்ட தலைவர் ராம் தலைமையில் 75ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா மற்றும் வரி ஆலோசகர் சங்கத்தின் 15ஆம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இதில் சாவிக்கொத்தே சட்டப்பையே என்னும் குடும்பத்தின் குதூகலத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது என்பதை குறித்து பட்டிமன்றம் கின்ன சாதனையாளர் நடுவர் ஆதிபாண்டியன் முன்னிலையில் நடைபெற்றது. மேலும் சுதந்திர தின விழா குழந்தைகளுக்கான பாட்டு போட்டி, நடன போட்டி, பேச்சு போட்டி ஆகியவை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உறுப்பினர் செந்தில்குமார், பொருளாளர் பாலமுருகன், செயலாளர் விஸ்வநாதன், துணைத் தலைவர் சித்திரம், துணை செயலாளர் லக்ஷ்மணன், ஆலோசகர் கணபதி சுப்பிரமணியம், விஜயநாராயணன், சுந்தர் ராஜன், கமிட்டி உறுப்பினர்கள் திரு ராஜா ராவ், வெங்கடேஷ், வேலுமணி, கனகராஜ், ராஜன் என பலர் கலந்து கொண்டனர். 15ஆவது ஆண்டு தொடக்கமாகவும் இந்த விழா, சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழா சுதந்திரத்துக்காக உழைத்த தியாகிகளின் மக்களையும் பெருமிதம் கொண்டு அழைக்க இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது டிசிஎஸ்ஸின் ஒரு பாரம்பரிய விழாவாக நாங்கள் ஆண்டாண்டும் ஒவ்வொரு ஆண்டும் தொட்டு நடத்தி கொண்டு வருகிறோம். இது மிகச்சிறப்பாக எங்கள் சங்க உறுப்பினரின் நலன் கருதி மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் இது எங்கள் சங்கத்தின் பாரம்பரிய விழாவாக கருதப்பட்டு இது மிகச்சிறப்பாக ஒரு உன்னதமாக கொண்டாடி வருகிறோம். விழா ஒரு நகைச்சுவை பட்டிமன்றமாக நடக்க இருக்கிறது. பட்டிமன்றத்தின் தலைப்பு சட்டைப்பைய சாவிக்கொத்தே என்ற தலைப்பு. இதுக்கு நடுவராக திரு ஆதிபாண்டியன் அவர்கள் வருகிறார்கள். சட்டைப்பைய என்ற தலைப்பில் மைதிலி யோகராஜ் அவர்களும், நாகநந்தினி அவர்களும், நாகபிரசாத் அவர்களும், சக்திவேர் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். இது எங்கள் இசி மெம்பர்கள் 10 பேர்களின் உழைப்போடும் மற்றும் அட்வைசரி கமிட்டி மெம்பர்கள் 3 பேரின் உழைப்போடும் இந்த விழா மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.